ஏப்ரல் 3ஆம் தேதி நடக்க போகிற ரெஸ்ல்மேனியா டே 2 ரோம்ஸ் கோடி ரோட்ஸ் ஃபேஸ் பண்ண போகிறாரு அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்காக. இதில் கோடி ரோட்ஸ் ஜெயிக்கிறது தான் ரைட் டெசிஷன் நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கான ரீசன்ஸ் என்னலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கோடி ரோட்ஸ் தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க, பட் ஸ்டில் ஃபியூ பீப்புள் ரோமன் ரீன்ஸ் ஜெயிக்கிறது கரெக்ட் டெசிஷனாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறாங்க. இதுக்கான ரீசன்ஸ் என்னலாம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 950 டேஸாக ரோமன் ரீன்ஸ் சாம்பியனாக இருக்கிறாரு. ஸோ இன்னொரு 50 டேஸ் புஷ் பண்ணாங்க அப்படின்னா அது 1000 டே ரெயின் ஆகும். மாடர்ன் டே ரெஸ்லிங்கில் இத்தனை நாள் டைட்டிலை யாருமே ஹோல்ட் பண்ணது இல்லை, இனிமேலும் பண்ண போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த மாதிரியான ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரன் இனிமேல் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு தான் எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்றாங்க. இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி ரோமன் 1000 டே சாம்பியனுங்கிற பேரை வாங்கிட்டார்னா அது இன்னும் மாசா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. ரெண்டாவது ரீசனா பீப்புள் வைக்கிறது ரோமனுக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் நடுவில் ப்ராப்பரான ஸ்டோரி பில்ட் ஆகல. இதுக்கு முன்னாடி ஜே உசோ சாமி ஜெயின்லாம் வச்சு ரோமன் கூட வந்த ஸ்டோரி லைன்ஸ் ரொம்பவே பெட்டரா இருந்தது. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டோரி வீக்கா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி இன்னொரு பேப்பர் கோடி ரோட்ஸ் ஜெயிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரீசன். அண்ட் தேர்ட் அண்ட் ஃபைனல் ரீசன் கேட்கவே ரொம்ப ரிடிகுலஸாக இருக்கிற ரீசன் என்னன்னா, கோடி ரோட்ஸ் இஸ் நாட் ஒர்த்தி அப்படிங்கிற மாதிரி ஃபியூ பீப்புள் சொல்றாங்க. அண்ட் இது மேக்ஸிமம் நம்ம ஊரில் தான் சொல்ல போகிற கருத்து. இதில் ஃபர்ஸ்ட் 2 ரீசனை விட்டுருங்க, லாஸ்ட் ரீசனை நீங்கள் சொல்றீங்க அப்படின்னா நீங்கள் கோடி ரோட்ஸை ஃபாலோ பண்ணலாம் தான் அர்த்தம். ப்ராப்பராக ரெஸ்லிங்கை கொஞ்சம் காலமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கோடி ரோட்ஸ் யாருன்னு தெரியும். அண்ட் கோடி ரோட்ஸோட ரியல் ஸ்டோரி தெரிஞ்சவங்க யாரும் கோடி ரோட்ஸ் அன்டிசர்விங்னு சொல்லவே மாட்டாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு ரெஸ்லர் ஒர்த்தியா இல்லையாங்கிறத டபிள்யூடபிள்யூல அவங்களுக்கு கிடைச்ச புஷ் வச்சு மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜஸ்ல கோடி ரோட்ஸ் வரும்போது அவர் லிட்டரலி ஒரு ஜாபரா தான் யூஸ் பண்ணப்பட்டாரு. அண்ட் இப்போ இங்க உள்ள நிறைய பீப்புள் ஜஸ்ட் அந்த கோடி ரோட்ஸை மட்டும் பார்த்துட்டு இந்த கோடி ரோட்ஸ் ஆனா ரோமன் ரீன்ஸ் பீட் பண்ண போறான் அப்படின்னு நக்கலா பேசுறத பார்க்க முடியுது. பட் ஒரு விஷயத்தை இவங்க எல்லாம் கிளியரா புரிஞ்சுக்கணும், டபிள்யூடபிள்யூல கொடுக்கப்படுற அந்த புஷ் ஒரு ரெஸ்லரோட ஒர்த்தினஸ் டிசைட் பண்றது கிடையாது. அந்த ரெஸ்லரோட ஆக்சுவல் ரெஸ்லிங் ஸ்கில் என்ன, அவங்களோட கரிஸ்மா என்ன, அவங்களோட மைக் ஸ்கில் என்ன, அவங்ககிட்ட பீப்புளை அட்ராக்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கா, இது எல்லாத்தையுமே பார்த்து தான் ஒரு ரெஸ்லர் ஒர்த்தியா இல்லையா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியும். வென் இட் கம்ஸ் டு கோடி ரோட்ஸ், இது எல்லாமே கோடி ரோட்ஸ்ட பர்ஃபெக்டா இருந்துச்சு. ரெஸ்லிங் ஸ்கில்னு வந்தா டாப் நாச், மைக் ஸ்கில் வேற, ஆடியன்ஸை பயங்கரமா புல் பண்ணுவாரு, அண்ட் லுக்ஸ் சொல்லவே வேண்டாம். இப்படி ஒரு ரெஸ்லருக்கு தேவையான எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தும் கோடி ரோட்ஸை ஃபார் சம் ரீசன் டபிள்யூடபிள்யூ ஒரு ஜாபராக தான் யூஸ் பண்ணிருந்தாங்க. இதுக்கான மெயின் ரீசனாக நம்ம எதை பார்க்கலாம்னா, வின்ஸ் மெக்மேன் பொதுவாக ரொம்ப பல்க் டப் ரெஸ்லர்ஸை தான் பயங்கரமாக புஷ் பண்ணுவார். இது வரைக்கும் உள்ள டபிள்யூடபிள்யூல அதான் நடந்திருக்கு. அதனால தான் ஆரம்பகட்ட காலத்துலேருந்தே டபிள்யூடபிள்யூல உள்ள ஃபேஸ் ஆஃப் த கம்பெனிஸ்னு எடுத்து பார்த்தீங்கனாலே அது எல்லாமே ஹெவி வெயிட் ரெஸ்லர்ஸாக தான் இருப்பாங்க. அண்ட் டோன்ட் மிஸ்டேக் மீ, ஜான் சீனா, ராக், ஸ்டோன் கோல்லாம் பேட் ரெஸ்லர்ஸ்னோ அவங்களாம் ஒத்தி இல்லைனோ நான் சொல்ல, நான் இந்த எல்லா ரெஸ்லர்ஸோட மிகப்பெரிய கனி தான். பட் ஸ்டில் ஹெவி வெயிட் ரெஸ்லர்ஸ் மட்டும் தான் ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியா இருக்கணுங்கிறது ஒரு மெத். ஒவ்வொரு ரெஸ்லரோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ரெஸ்லிங் ஸ்டைல் வேரி ஆகும். அந்த ஒவ்வொரு ரெஸ்லிங் ஸ்டைல்லையுமே அந்த ரெஸ்லர்ஸ் எக்ஸல் ஆகலாம். இதுக்கு ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க, ஃப்ரம் ரே மிஸ்டீரியோ டு ஜெஃப் ஹார்டி டு டேனியல் பிரைன் டு ஏஜே ஸ்டைல்ஸ், செத் ஃப்ரீக்கின் ட்ராயிங்ஸ்னு ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ரெஸ்லருக்கு தேவையான 10 பொருத்தமும் பக்காவாக இருந்தும் கோடி ரோட்ஸை டபிள்யூடபிள்யூ ஜாபராகவே தான் வச்சிருந்தாங்க. இதனால் கடுப்பான கோடி ரோட்ஸ் டபிள்யூடபிள்யூ விட்டே வெளியே போகிறாரு. மல்டிபிள் ரெஸ்லிங் கம்பெனிஸில் போய் ரெசல் பண்ணுறாரு. அண்ட் அவர் ரெசல் பண்ணக்கூடிய எல்லா இடங்கள்லையும் சும்மா 5-star கிளாசிக்ஸ் மேட்சை கொடுத்து அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸை உருவாக்குறாரு. இப்படி சும்மா 1000 பேர் 2000 பேர்னு லைவாக வந்து பார்க்கக்கூடிய இந்தி ஷோஸில் பெர்ஃபார்ம் பண்ணி அவருக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸை உருவாக்குற கோடி ரோட்ஸ் AEWங்கிற கம்பெனியை டோனி கானோட சேர்ந்து ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அந்த கம்பெனியோட வெற்றி எந்த அளவுக்கு இருந்தது நம்ம பார்த்துருப்போம். அண்ட் இதுல கோடி ரோட்ஸ் டெலிவர் பண்ண ஒவ்வொரு மேட்சஸுமே 5-star கிளாசிக்ஸ். நீங்க கோடி ரோட்ஸ் அன்வொர்த்திங் ஃபீல் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் AEWல அவரோட மேட்சஸ் போய் பாருங்க. அண்ட் அதுக்கப்புறமும் நீங்க அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா எனக்கு சீரியஸா என்ன சொல்றதுன்னு தெரியல. AEWல அவரோட சில பெஸ்ட் மேட்சஸ் நான் இப்ப நேம் பண்றேன், ஒருவேளை நீங்க பார்க்கலன்னா கண்டிப்பா அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. கோடி ரோட்ஸ்க்கும் அவரோட ஹாஃப் பிரதர் டஸ்டின் ரோட்ஸ்க்கும் டபுள் ஆர் நத்திங் பேப்பர்வியூல ஒரு மேட்ச் நடந்திருக்கும், அதை செக் பண்ணி பாருங்க. அண்ட் கோடி சாமி குயருக்கும் ஒரு மேட்ச் நடந்திருக்கும், அதை பாருங்க. அண்ட் கிறிஸ்டரிக்கோ கூட போட்டது, டார்பி ஆலன் கூட போட்டது, எடி கிங்ஸ்டனோட போட்டதுன்னு ஏகப்பட்ட 5-star கிளாசிக்ஸ் கொடுத்திருக்காரு கோடி ரோட்ஸ். இப்படி டாப் கியர்ல போயிட்டு இருக்க கோடி ரோட்ஸ் அந்த கம்பெனியில இருந்திருந்தா அடுத்த 15 வருஷத்துக்கு கண்டிப்பா அவர் தான் டாப் கியர் இருந்திருப்பார். பட் ஸ்டில் அந்த கம்பெனியை விட்டு வெளியில வந்து அவங்க அப்பாவோட ட்ரீமான WWE வேர்ல்ட் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கிற ட்ரீமை நிறைவேற்றுறதுக்காக அவங்க அப்பாவால ஜெயிக்க முடியாத அந்த சாம்பியன்ஷிப்பை இவர் ஜெயிச்சு அவங்க அப்பா ட்ரீம் நிறைவேற்றலாம் சொல்லி வந்திருக்காரு.
இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி. கோடி ரோட்ஸ் இஸ் எ ரியல் லைஃப் ஹீரோ. இப்படி ஒரு ரியல் லைஃப் ஹீரோவை அன்டிசர்விங்னு சொல்றத ஏத்துக்கவே முடியாது. அண்ட் இதெல்லாத்தையும் தாண்டி அவர் டபிள்யூடபிள்யூக்கு வந்ததுக்கு அப்புறம் கொடுத்த மேட்சஸ் நீங்க பாத்தீங்கன்னாலே கோடி ரோட்ஸ் எந்த அளவுக்கு ஒர்த்தின்னு தெரியும். செத்ராலின்ஸ் கூட போட்ட 3 மேட்சஸ்மே பேங்கர்ஸ். அண்ட் அதுல ஃபைனலா ஹெலன் செல்குள்ள நடந்த மேட்ச்ல கோடி ரோட்ஸோட பெக் மசில் கம்ப்ளீட்டா டேர் ஆயிருந்தது. அந்த டோன் பெக் மசிலோட ஹோல் மேட்சையுமே விளையாண்டாரு கோடி ரோட்ஸ். கண்டிப்பா அந்த இடத்துல அவர் மேட்ச் கேன்சல் பண்ணியிருக்கலாம். அவர் சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணி மேட்சோட லென்த்தை கம்ப்ளீட்டா கம்மி பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்குவாஷ் மேட்ச் மாதிரி கொடுத்துருந்துருக்கலாம். பட் அவரை நம்பி டிக்கெட் வாங்கிட்டு வந்த ஆடியன்ஸை டிசப்பாயிண்ட் பண்ண அவர் விரும்பல. அந்த ஸ்போர்ட் மேல இருக்கக்கூடிய பியூர் பேஷனால அந்த மனுஷன் டோன் பெக்கோட அந்த ஹோல் மேட்சையும் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேல விளையாண்டு ஒரு 5-star கிளாசிக்க கொடுத்தாரு. இதுக்கு மேல ஒரு மனுஷன் ரெஸ்பெக்ட் அர்ன் பண்றதுக்கு என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியல. இந்த மொமெண்ட்ல கண்டிப்பா எல்லா ரெஸ்லிங் ஃபேனுமே கோடி ரோட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே, கோடி ரோட்ஸ் ஏன் டிசர்விங் அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸை சொல்லிட்டேன். இப்போ ஏன் கோடி ரோட்ஸ் ரெஸல்மேனியால ஜெயிக்கணும்னு நான் ஃபீல் பண்றேங்கிறத இப்போ சொல்றேன். ஏன்னா ரோமன் ரெயின்ஸோட டைட்டில் ரெயின் லெஜெண்டரியா இருந்தாலுமே அதுக்கும் கண்டிப்பா ஒரு முடிவு வரணும். அண்ட் அப்படி முடிக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பர் ஆப்போனன்ட் வேணும். ஜே உசோ இருந்து கெவின் ஓவன்ஸ், டேனியல் பிரின், எட்ஜ், ரேமஸ் ஸ்டீரியோ, டீமன் பேலர், பிராக் லெஸ்னர், ஜான் சினா, கோல்ட்பெர்க், ட்ரூ மேக்இன்டயர், சாமி ஜெயின், எல்லாரையுமே டிஃபீட் பண்ணிட்டாரு ரோமன் ரெயின்ஸ். இதுக்கு மேல ராஸ்டர்ல ஆள் இல்ல ரோமன் ரெயின்ஸ் டிஃபீட் பண்றதுக்கு. லாஸ்ட் ரிசார்ட்டா இருக்கிற ரெண்டே பீப்புள் செத் ராலின்ஸ் அண்ட் கோடி ரோட்ஸ். இந்த ரெண்டு பேர்ல யாரு ரோமன் ரெயின்ஸ் டீத்ரோன் பண்ணாலுமே ஐ வில் பி ஹாப்பி. பட் இப்போ இது கோடி ரோட்ஸோட டைம். செத் ராலின்ஸ் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் டபிள்யூடபிள்யூல பில்ட் பண்ணப்பட்ட ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் லாங் டேர்ம் ஸ்டோரி. அண்ட் ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் கோடி ரோட்ஸ் எந்த ஒரு கம்பெனியும் பில்ட் பண்ணாம தானாவே பில்ட் ஆன ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி. ஸோ இந்த ரெண்டுலயுமே ஸ்டோரி இருக்கு. ரெண்டு பேருமே ஒர்த்தி ஆப்போனன்ஸ் தான். ரெண்டு பேர்ல யார் ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான். பட் இப்போ கரண்டா இது கோடி ரோட்ஸோட டைம் நான் ஃபீல் பண்றேன். அதனால இந்த ரெஸல்மேனியால கோடி ரோட்ஸ் ஜெயிக்க வைக்கிறது பெட்டர் ஆப்ஷனா இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் இப்போ கோடி ரோட்ஸ் தான் ஹார்ட் கண்டென்ட். கோடி ரோட்ஸோட என்ட்ரன்ஸ் மியூசிக் கேட்டாலே எல்லா ஃபேன்ஸுமே கத்துறதை நம்மளால பார்க்க முடியுது. அவரோட எல்லா மேட்சஸும் பயங்கரமா இருக்கு. எல்லா ப்ரோமோஸும் ஃபயரா இருக்கு. அண்ட் லிட்ரலி ரெஸ்லிங் பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே கோடி ரோட்ஸை இப்போ பிடிச்சிருக்கு. ஸோ இதை இழுத்தடிச்சாங்க அப்படின்னா மேபி கோடி ரோட்ஸ் மேலே இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் பேருக்கு குறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஃபியூச்சரை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எப்படி வேணால் திங்ஸ் டர்ன் அவுட் ஆகலாம். அதனால இப்போ கோடி ரோட்ஸ் இவ்வளோ பீக்ல இருக்கும் போதே இவரை சாம்பியன் ஆக்குறது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மொமெண்ட்ஸ் இன் ரெஸ்லிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ ரோமன்ஸோட டைட்டில் ரெயின்லேயே த மோஸ்ட் அன்பிரடிக்டபிள் மேட்ச்னா அது இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா ரோமன் ரெயின்ஸ்க்கும் 1000-day ரெக்கார்டு ஒரு மேட்டர் இருக்கு. அண்ட் கோடி ரோட்ஸ்க்கு ஒரு ரியல் லைஃப் ட்ரீமே இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு அன்பிரடிக்டபிளான மேட்சை டபிள்யூடபிள்யூ பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மேட்ச்ல கோடி ரோட்ஸ் ரெஸல்மேனியால ஜெயிச்சா அது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மொமெண்ட்டாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ இதெல்லாம் தான் கோடி ரோட்ஸ் ரெஸல்மேனியால சாம்பியன் ஆகணுங்கிறதுக்கான என்னோட ரீசன்ஸ். எனவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான ரெஸ்லிங் கட்னஸ்லாம் உங்களுக்கு தமிழ்ல வேணும்னு நினைச்சீங்கன்னா ஹஜிமேனோ ரெஸ்லிங் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கல பெல் ஐகனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.